Hondo, ¿qué le vamos a decir a los niños? அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். வெங்கண் தின் களிறு அடர்த்தாய் இத்துவக்கோட் அம்மானே, எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே, அடையல் அல்லால் எங்கு போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும், வங்கத்தின் கூம்பு ஏறும் மாப்பறவை போன்றேனே. இது குலசேகர ஆழ்வார் பாசுரம். இப்படி குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருத்தலத்தில் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். திரு வித்துவக்கோடு என்கின்ற இந்த திருத்தலமானது கேரளாவில் மாநிலத்தில் உள்ள ஷோரனூருக்கு 12 கிலோமீட்டர் தொலைவிலும், பட்டாம்பி புகைவண்டி நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலம் திரு வித்துவக்கோடு என்றும் திருவிஞ்சிக்கோடு என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கு பஞ்சபாண்டவர்கள் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த திருக்கோயில் ஆனது பாரத புழா என்கின்ற ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்றது. பெருமாள் உயவந்த பெருமாள் நின்ற திருக்கோலம், அபயப்பிரதன் என்றும் திருநாமம், தெற்கு நோக்கிய திருமுக மண்டலம், தாயார் வித்துவக்கோட்டு வள்ளி பத்மபாணி நாச்சியார் என்று அழைக்கப்படுகின்றார். விமானம் தத்துவ காஞ்சன விமானம், தீர்த்தம் சக்கர தீர்த்தம். பஞ்ச பாண்டவர் பாரத போருக்கு பின்பு இந்த திருத்தலத்தினை அடைந்து மன அமைதியை நாடி பெருமாளை வழிபட்டனர் என்றும், தருமன் பீமன் அர்ஜுனன் ஆகியோர் ஒவ்வொரு விஷ்ணுமூர்த்தியையும், நகுல சகாதேவர் இருவருமாக சேர்ந்து ஒரு விஷ்ணுமூர்த்தியையும் வழிபட்டதாக ஐதீகம். அதனால் இது பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அம்பரீஷ சக்கரவர்த்தி இந்த திருத்தலத்தில் பரமபத காட்சியை காண விரும்பியவாறு பகவானை வேண்ட பெருமாள் அவருக்கு பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன், பரவாசுதேவன் என்கின்ற 4 வடிவங்களில் காட்சி தந்து அருளிய திருத்தலம் இதுவே ஆகும். ஒரு முனிவர் காசிக்கு சென்று திரும்பும் போது காசியில் உள்ள விஸ்வநாதர் அந்த முனிவரது கொடையின் கீழே மறைந்து இங்கு வந்ததாகவும், அவரே இங்குள்ள 4 விஷ்ணுமூர்த்தங்களையும் இடையே எழுந்தள்ளியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இங்கு முதலில் சிவன் சன்னதியும், அதன் பின்புறத்தில் விஷ்ணு சன்னதியும் காணலாம். அதனால் இந்த தலம், இந்த கோயில் 5 மூர்த்தி ஸ்தலம் என்றும் வழங்கப்படுகின்றது. இதுபோன்று சிவபெருமானும் விஷ்ணுமூர்த்தியும் ஒரு சேர உள்ள திவ்ய தேசங்கள் கேரளாவில் பல உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு வேதவியாசர், ஐயப்பன், நாகர் முதலிய சன்னதிகள் உள்ளன. மனிதனாக பிறப்பெடுத்தோம் நாம், தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பிழை மற்றும் பாவத்தை தினமும் செய்ய வேண்டியிருக்கின்றது. இது காலத்தின் கட்டாயம். இப்படி செய்கின்ற பாவம் ஒன்று சேர்ந்து நமது எதிர்காலத்திற்கு வினையாகவும் தடையாகவும் அமைந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்படாமல் தடுக்க இந்த பஞ்ச பாண்டவர்கள் தவமிருந்து பெருமாளை வணங்கிய திருவித்துவக்கோடு புண்ணிய ஸ்தலத்திற்கு அவசியம் நாம் சென்று சேவிப்பது நல்லது என்று கூறப்படுகிறது. திருவித்துவக்கோட்டில் எழுந்தருளியிருக்கும் உயவந்த பெருமாளை பற்றி குலசேகர ஆழ்வார் 688 முதல் 697 வரை 10 பாசுரங்களை பாடி மங்களாசாசனம் செய்துகின்றார். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருத்தலத்தினை சேவித்து எல்லா நலன்களையும் பெற்று உய்வோமாக. நன்றி, வணக்கம்.